வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். சின்ன வெங்காய சட்னி வைக்க போகிறேன், எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்களும். இப்போ என் கடையில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 5 மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து கருவாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் உளுந்து. நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக எடுத்துருக்கனால உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். குறையாக நீங்கள் எடுக்க தருந்தால் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம தக்காளி பழம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பந்து பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காண்டி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு வந்து கடைசியில் உப்பு காரமானு பார்த்துட்டு போடுங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கனால கரெக்டாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளசம் பண்ணணும், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க, நம்ம சட்னி தாளிச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 உளுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இவ்வளோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுக்கிறனால கொஞ்சம் குறையவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெங்காய சட்னி ரெடியாக சூடாயிடுச்சு. வெங்காய சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வாங்க.